தோழிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமையல் ரெசிபியில் என்ன பார்க்க போறோம்னா அத்திக்காய் அவியல் பார்க்க போறோங்க. செம்ம சூப்பராக இருக்கும். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. இது வந்து நம்ம கடையிலிருந்து வாங்கிட்டு வரதில்ல. கடையிலாம் இப்போ வந்து ஒரு வாரம் பத்து நாள்னு ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சு நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம தோட்டத்திலேயே வந்து அத்தி மரம் இருக்கு. அத்தி மரம் பாருங்க, செம்ம பெருசா அப்படியே அத்திக்காய் பாருங்க, சட சடையா இருக்கு பாருங்க, எவ்வளோ நிறையா இருக்கு. இதுல இருந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா பிச்சு இப்போ வந்து இப்போ அத்திக்காய் அவியல் நம்ம பார்க்க போறோம், பண்ண போறோம். இது வந்து ரொம்ப நல்லது. இது வந்து பூ பூக்காத காய். இது எடுத்த உடனே இது காய் தான் காய்க்கும். இது வந்து சூப்பர், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரத்தம் அதிகரிக்கிறதுக்கெல்லாம் இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது. வாரம் ரெண்டு டைம் சாப்பிடலாம். இதுதான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். இதை வந்து நான் இப்போ பிச்சு நான் இப்போ எப்படி இது வந்து உள்ளே வந்து மற்ற நாட்டு அத்தியிலலாம் வந்து உள்ளே வந்து ஒயிட் கலர்லேயே தான் இருக்கும். இதில் வந்து அப்படியே ரோஸ் பிங்க் கலரில் இருக்கும். அழகாக இருக்கும், செம சூப்பராக இருக்கும். சாப்பிட வந்து டேஸ்டெல்லாம் வந்து அத்திக்காய் வந்து கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கும், ஆனால் சக்தி வந்து ரொம்ப அதிகம் அதுக்கு. அதனால் இது இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். நம்ம எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அத்தி வந்து எங்கேயுமே கிடைக்காது. இது பாரு, கடைகள்லாம் வந்து நம்மளுக்கு சின்ன சின்ன அத்தி தான் இருக்கும். இது பாருங்க எவ்வளோ பெரிய அத்தி பாருங்க, அப்படியே நிறையா இருக்கும். நம்ம தோட்டத்தில் சுற்றியும் இருக்கும், மரத்தை சுற்றியும் இந்த அத்தி தான் இருக்கும், அத்தி பழம் தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க நம்ம தோட்டத்தில் இருக்க மரத்தில் நம்ம அத்திக்காய் பிச்சிட்டோம். இப்போ வந்து இதை வந்து கட் பண்ணி நம்ம வந்து எப்படி அவியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இதை அறிய போகிறோம். இது வந்து அத்திக்காய் வந்து பால் தன்மையுடையது. பாருங்க நம்ம அந்த காம்பை எடுத்த உடனே பாருங்க பால் எவ்வளோ வருது. இது வந்து நம்ம அப்படியே கட் பண்ணால் இந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காயெலாம் தண்ணி இல்லாத போட்டு நம்ம கட் பண்ணனா கருத்துரும் இல்லைங்களா, அது மாதிரி இது கருத்துரும். அதனால வந்து இது வெட்டின உடனே நம்ம தண்ணியில் போட்டுடணும். தண்ணியில் போட்டுடும், அப்புறம் வேக வச்சு இதை எப்படி வறுக்கிறது அவியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து இந்த காம்பு இந்த தலைப்பகுதி இப்படி இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்து எவ்வளோ ரோஸ் பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள், அழகாக. இது மாதிரி தான், இது வந்து சிகப்பு அத்தின்னு சொல்லுவாங்க, இதுவும் நாட்டு அத்தி தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ரோஸ் கலரில் இருக்குது பாருங்கள், இப்படி தான் இருக்கும் இந்த சிகப்பு அத்தி. இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது எங்கே கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி வீட்டில் செய்யுங்க, ரொம்ப நல்லது, சூப்பராக இருக்கும். இதை வந்து இப்போ நம்ம தண்ணியில் போட்டுருணும். தண்ணியில் போட்டால் தான் அப்படியே அதை நம்மளுக்கு வந்து அந்த கருத்து போகாத இருக்கும். தண்ணியில் போடலாம் கருத்துடும். இதை வந்து நம்ம இப்போ தண்ணியில் போட்டுருணும். எல்லாமே ரோஸ் தான் இருக்குல்ல.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பாருங்க, வெளியே வந்து க்ரீனும் உள்ள வந்து பிங்க் கலர்லையும் இருக்கு பாருங்க. இந்த அத்தி ரொம்ப நல்லது, இது மருத்துவ குணம் மிக்கது பாருங்க. எவ்வளோ அழகா இருக்கு பார்க்கவே. அந்த ரோஸ் உள்ள இருக்கிற ரோஸ், இதை வந்து இப்ப எப்படி நம்ம அவைல் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இப்போ நம்ம இதை கழுவிட்டோம். இது வந்து இந்த அரிசி கழுவுனா இருக்கும் பார்த்தீங்களா, தண்ணி அந்த மாதிரி பால் இருக்கிறதுனால வெள்ளையாக இருக்கும். அதை வந்து நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா கழுவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம குக்கரில் போட்டு ஒரு 2 விசில், இது வந்து வெந்துச்சுனா தான் அந்த துவர்ப்பு தன்மை இருக்காது. அதனால 2 விசில் விட்டுட்டு நம்ம எப்படி அவைல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் விட்டுடலாம். நம்ம வந்து 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கோம். இப்போ வந்து கடுகு போடலாம். இப்போ கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து இது அவியலுங்கிறதுனால பாசிப்பயிர் வந்து நல்லா ஒரு 2 ஸ்பூன் பாசிப்பயிர் நான் போட்டுக்கிறேன். இப்போ பாசிப்பயிர் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இது அவியலுங்கிறதுனால கேரட் போட்டுக்கலாம். கேரட், தக்காளி, இப்போ நம்ம கேரட் தக்காளிலாம் வேறு சும்மா ஒரு சிட்டிகை கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இந்த பாசி பருப்பு கேரட் தக்காளிலாம் வேகிறதுக்கு நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது அவியலுங்கிறதுனால இதில் வந்து நம்ம தேங்காய், வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து ஒரு அரை அரைச்சிட்டு இதில் ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம 2 விசில் நம்ம விட்டு அத்திக்காய் வெந்துருச்சு. இப்போ வந்து இந்த கேரட் தக்காளிலாம் போட்டோம் இல்லைங்களா, பாசிப்பயிரெல்லாம் அதில் நம்ம போட்டோம். இப்போ இதில் வந்து லைட்டாக மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் நம்ம போட்டுறோம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், இப்போ அவியலுக்கு வந்து தேவையானது வந்து தேங்காய், பச்சை மிளகாய், வெங்காயம் இதை வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி நம்ம துறை துறந்து அரைச்சி வச்சுருக்கோம். இதை வந்து இதில் போட்டுருவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான அத்திக்காய் அவியல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப இது ஹெல்த்தியானது.
நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாலுமே நான் செஞ்சேங்கிறதுக்காக நான் சொல்லலை, நிஜமாலுமே அடிபடியாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி அத்தி கிடைச்சா வாங்கி கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நேரில் இருந்தால் கொடுப்பேன், இப்போ வந்து நான் மட்டும்தான் சாப்பிட முடியும். சாரி.